நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, மீனவர்கள் என்ன கோரிக்கையை முன்வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்? யாருடைய தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க மூர்த்தி. வணக்கம் அரசி. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேட்டு மீனவர் கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படைகள் 10 மீனவர்கள் கடந்த 15 தேதி கடலுக்கு மீன்பிடிக்கின்றனர். இந்த நிலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் விசைப்படகு மீது இந்திய கடற்படை அதிகாரிகள் நடத்திய திடீர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் வீரவேல் படுகாயமடைந்தார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர் வீரவேல் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்திய கப்பற்படை நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தில் விசைப்படகில் 47 குண்டுகள் பாய்ந்தது. துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான இந்திய கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட தலைமை சவால் நிலையம் முன்பு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்கால், ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாத்திரம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு காரணமான இந்திய கடற்படை வீரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மீனவர் மனைவிக்கு அரசுகளை வழங்க வேண்டும், இலங்கையினால் திரும்பப்பட்ட 98 விசைப்படகுகளை மீட்டுத் தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டும் மழையில் குடை பிடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.